தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கேரள மாநிலம் கொச்சியில் சிறிய ரக ரோந்து விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் கடற்படை அதிகாரிகள் இருவர் உயிரிழந்தனர். கொச்சி கருடா கப்பற்படை தளத்தில் இருந்து புறப்பட்ட சிறிய ரக கிளைடர் விமானத்தில் அதிகாரிகள் ராஜீவ் ஜா, சுனில்குமார் ஆகியோர் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிகாரிகள் இருவரும் உயிரிழந்தனர். இதுகுறித்து கடற்படை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் பணிகளுக்காக நடத்தப்படும் சிவில் சர்வீஸ் தேர்வு நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் புதிதாக உருவாக்கப்படும் பணியிடங்கள் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகளை யுபிஎஸ்சி நடத்தி வருகிறது. இவற்றில் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை வழக்கம் போல் மே மாத இறுதியில் நடத்த யுபிஎஸ்சி திட்டமிட்டிருந்தது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வுகள் நடைபெறுகின்றன. இந்த தேர்வில் வெற்றி பெறுவோருக்கான பிரதான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 8 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக தான் திரும்பி வருவேன் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள டிரம்ப் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் தான் நலமுடன் இருப்பதாக கூறியுள்ள டிரம்ப் மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக தான் திரும்பி வருவேன் என்றும், தான் ஒரு நல்ல வேலையை செய்துள்ளதாகவும், இன்னும் பல படிகள் முன்னேறி அதனை முடிக்க வேண்டியுள்ளது என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். Wasn't feeling so well. I feel much better now. We're working hard to get me all the way back. I have to be back because we still have to make America great again. We've done an awfully good job of that. திண்டுக்கல்லில் நீண்ட வாழால் பிறந்தநாள் கேக் வெட்டிய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். முத்தழகப்பட்டியைச் சேர்ந்த ரூபன் கெனடி மீது கொலை கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் வாழ்கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டியதால் புதிய வழக்கையும் ரூபன் பெற்றிருக்கிறார். சாலையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி அதன் மீது கேக் வைத்து நீண்ட வாழால் வெட்டி நண்பர்களுக்கு ஊட்டிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவ, ரூபன் அவரது நண்பர்கள் என 6 பேர் மீது தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே 2 50,000 பனை விதைகளை நட்ட இளைஞர்கள் இந்த ஆண்டு 10,000 பனை விதைகளை நடுவதற்கான பணிகளை தொடங்கியுள்ளனர். கொத்தமங்கலம் கிராமத்தில் இருந்த மரங்களை எல்லாம் கஜா புயல் சாய்த்திருந்த போதும் பனை மரங்கள் கம்பீரமாக நிற்க இவ்வூர் இளைஞர்கள் சேர்ந்து பனைமரக் காதலர்கள் என்ற அமைப்பையே தொடங்கிவிட்டனர். இந்த அமைப்பு மூலம் 3 பனை விதைகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னையில் பூனைகளை விஷம் வைத்துக் கொன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். துங்கம்பாக்கம் ராமா தெருவை சேர்ந்த பிரகதீஷ் வீட்டில் பூனைகளை வளர்த்து வந்தார். அந்த பூனைகள் பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்களுக்கு பெரும் தொல்லையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சொந்த ஊருக்கு சென்றிருந்த பிரகதீஷ் அண்மையில் வீடு திரும்பிய போது அவர் வளர்த்து வந்த பூனைகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தன. சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது பக்கத்து வீட்டை சேர்ந்த ரவியின் மகன் சக்தி பூனைகளுக்கு பாலில் விஷம் வைத்து கலந்து கொடுத்தது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சக்தியை கைது செய்தனர். திருச்சி அருகே சட்டவிரோதமாக குதிரை வண்டி பந்தயம் நடத்த முயன்ற 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவில் திருவிழாக்கள் போட்டிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் தூவாக்குடியில் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் போட்டிக்கு ஏற்பாடு செய்த சுந்தர், பிரபு உள்ளிட்ட 5 பேரை கைது செய்ததுடன் 3 குதிரை வண்டிகளை பறிமுதல் செய்தனர். 25 மேற்பட்ட குதிரை வண்டி உரிமையாளர்களை தேடி வருகின்றனர். கேரட் விலை அதிகரித்துள்ளதால் கொடைக்கானல் மலைப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள வில்பட்டி, அட்டுவம்பட்டி, பூம்பாறை, பழம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் கேரட் பயிரிடப்படுகிறது. கடந்த ஓராண்டுக்கு முன்பு உரிய விலை கிடைக்காத நிலையில் நிலத்திலேயே உழுதுவிடும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டன. இந்நிலையில் கடந்த 10 மலை கிராம பகுதிகளில் விளைச்சல் குறைந்து காணப்பட்டாலும் விலை உயர்ந்து கிலோ 1 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதுடன் அறுவடை பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். கோவை புலியகுளம் பகுதியில் சாலையில் வியாபாரி தவறவிட்ட 50,000 ஒருவர் எடுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை மீனா எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்தவர் ஜோசப் இரும்பு கடை நடத்தி வரும் இவர் நேற்று மதியம் தனது கடைக்கு பொருட்கள் வாங்க புலியகுளம் சென்றார். வீடு திரும்பும் போது அவரது பாக்கெட்டிலிருந்து 50,000 தவறி சாலையில் விழுந்துள்ளது.
சிலர் மட்டும் இடைவெளியில் அந்த வழியாக வந்த மற்றொரு நபர் பணத்தை எடுக்கும் காட்சி அருகில் உள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இரவு வரை பணத்தை அந்த நபர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்காததால் ஜோசப் சிசிடிவி ஆதாரங்களுடன் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதன்படி ராஷ்டிரிய ஜனதாதளம் 144 தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் காங்கிரஸ் கட்சி 70 தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி 19 தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகளிலும் சிபிஎம் 4 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளன. லோக் ஜனசக்தி கட்சி நிறுவனர் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக அவரது மகனும் அக்கட்சித் தலைவருமான சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக நேற்று மாலை செய்திகள் வெளியான நிலையில் அதுகுறித்து விளக்கம் அளித்து சிராக் பாஸ்வான் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில் கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ராம்விலாஸ் பாஸ்வான் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நேற்று மாலை அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்ததாகவும் தனக்கு இன்னும் சில வாரங்களில் தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை நடைபெறலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பெங்களூருவில் பிரபல உணவகத்தில் பிரியாணி வாங்க 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கி சென்றனர். ஹோஸ்கோட்டே என்ற இடத்தில் உள்ள ஆனந்த் டைம் பிரியாணி என்ற கடையில் ஆட்டிறைச்சி பிரியாணி மிகவும் பிரபலமானது. கொரோனா ஊரடங்கால் திறக்காமல் இருந்த அந்த கடை அண்மையில் மீண்டும் திறக்கப்பட்டது. மக்கள் நீண்டதோறும் வரிசையில் முகக்கவசம் அணிந்து நின்று வாங்கி சென்றனர். கொரோனாவால் விற்பனை பாதிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது மீண்டும் 20 விழுக்காடு அதிக விற்பனை நடப்பதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்து கிடக்க அப்படி என்னதான் அந்த பிரியாணியில் இருக்கிறது, இலவசமா என பெண் ஒருவர் ட்விட்டரில் போட்ட வீடியோவை பல 1000 பேர் கண்டு ரசித்துள்ளனர். அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 76 லட்சத்தை கடந்துள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கை 214,000 உள்ளது. பிரேசிலில் 49 லட்சத்தையும் ரஷ்யாவில் 12 லட்சத்தையும் பாதிப்பு தாண்டியுள்ளது. 5வது இடத்தில் உள்ள கொலம்பியாவில் பாதிப்பு 8,48,000 இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 3 லட்சம் பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3,51,00,000 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4,800 பேர் உயிரிழந்ததால் மரணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 10,37,000 அதிகரித்துள்ளது. 2 கோடியே